நான் கெஸ்ட் டைம் ராஜா. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்கணும்னா, இந்த அடுப்பில் என்ன பிரச்சனை பாருங்க. ஒரு மாதிரி இதாக இந்த மாதிரி ஃப்ளேம் வந்தாலே உனக்கு பாத்திரத்தில் அடியில் கறி பிடிக்கும். இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்திரியை பார்த்து வச்சுக்கணும். இது ஒரு நல்லதாக இருக்குது. ஸோ இந்த அடுப்போட நமக்கு இந்த அடுப்பு தான் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் செஞ்சிருக்கு, காஞ்சி படத்து, இந்த மாதிரி இருந்தாலே உங்களை கழிப்பிட்டு தான் செய்யும். இது நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இங்கேயே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாலாடை அதுன்னு இருக்கும், பாலாடை அப்படிலாம் தெரியுதா, இதை நம்ம க்ளீன் பண்ணுவோம். உள்ளெல்லாம் அப்படியே இத்து போய் கிடக்குது. இந்த மாதிரி மண்ணெண்ணெய், டீசலு, பெட்ரோல் இந்த மூணு கலர் எதுனாலும் எடுத்துக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் அந்த போர்டில் டச் பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணோம்னா அது ஊறி போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பான் இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும் உங்களுக்கு. தட்டிக்கிட்டே இந்த மாதிரி கட்டிங் கண்டிப்பாக ஒன்று வேணும். நமக்கு கரண்ட் இருக்கும், அந்த போர்டு கொஞ்சம் லூஸ் ஆயிரும். நம்ம கையில் காமிக்கலாம். ஏன்னா நல்லா இறுகி போனது எடுத்தாச்சு, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி தட்டினோம்னா கொஞ்சம் வரண கையில் வர வசதியாக இருக்கும். ரைட், இதை பார்த்தீங்கன்னா உள்ளே நிறையா இதாக இருக்கா, ஆடையா, அதுக்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கூல் ட்ரைவ் கிடச்சாலும் அதை வச்சு நீங்கள் சுரண்டிக்கலாம். மறந்துடாமல் உங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னாலும் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம், கை யூஸ் பண்ணுற கத்தி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சொல்லிட்டுக்கலாம். இப்போ நம்ம பர்னர் செய்ய கிடையாச்சு. இப்போ அடுத்து நாம போனால் இது பர்னர் பாட்டம், இது பர்னர் டாப்பு. இது கீழே அலுமினியம் இருக்கும், மேலே பித்தளை வரும். இந்த இதில் வந்து இது பித்தளை, இது அலுமினியம். பழைய அடுப்பில் வந்து இதே இது வந்து ஜிங்கு போட்ட மாதிரி இருக்கும், உருக்கு ஐட்டுன்னு சொல்லுவாங்க, இரும்புலே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த நாளை போனோம்னா ஜெட்டை க்ளீன் பண்ணுவோம். இந்த ஜெட்டை க்ளீன் பண்ணுவோம். இப்போ இந்த ஜெட்டு, இந்த இதை நம்ம கலெக்டருக்கு இந்த மாதிரி டூல்ஸ் வேணும். அது இல்லைனா கட்டி முடிச்சு காட்டிக்கலாம். இப்போ இந்த ஜெட்டை நம்ம க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும், ஃபோர்ஸ் நல்லாவும் கிடைக்கும் நமக்கு. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எறும்பு, பால், தண்ணி, சாம்பார், சாதம் எதாவது பொங்கி வடைஞ்சாலும் உள்ளே போயிருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக வரும் கேஸ் எல்லாம். இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தில கரோஷின், இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு எதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பிரேக் கேபிள். இது எதில் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் அப்புறம் கிடைக்கும், வேஸ்ட்டாக இருக்கிறது தான் கிடைக்கும். அந்த கியர் கிளச்சு கியர்னு சொல்லுவாங்க, அந்த கேபிள் தான் இது. இது அதில் இது கிடைக்கிறது நமக்கு வேஸ்டேஜ் இருந்தாலே போதும், பூசு தான் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு சாப்பிட போய் வாசலே பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கே, அதில் ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஊக்கு எடுக்கணும் இல்லை ஸ்டவ் பின்னு வாங்கணும் அப்படிலாம் கிடையாது, ஸ்டவ் பின்னும் பயன்படுத்திக்கலாம். என்ன இதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் லக்காக இருக்கும், நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இது சிங்கிள், அதுலேயே கொஞ்சம் சிங்கிள் பெட் நீளமாக போகிற மாதிரி.
உள்ளோட கொஞ்சம் டஸ்ட் இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி டைட்டாக போகும். கொஞ்சம் ஏர் விட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். இப்போ இதை க்ளீன் ஆயிடுச்சு, இப்போ இந்த ஜெட்டி க்ளீன் பண்ணுறோம். இதுலேயும் கொஞ்சம் டஸ்ட்டு ஃபார்ம் இருக்குது, கரெக்ஷனில் ஆட் பண்ணி அப்ளை பண்ணிடுறேன். கொஞ்சம் பிரேக்கேபிள் எடுத்து நம்ம க்ளீம் வைக்கிறோம். கொஞ்சம் ஊதி விட்டோம்னா இங்கிட்ட இருக்க டஸ்ட் அங்கே வந்துடும். இது லைட்டாக திறந்து பார்த்துக்குறோம், வர வேண்டிய ப்ரெஷர் இருக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரே இல்லை, சுத்தமாக கொஞ்சம் சுலோவாக தான் எரியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சவுண்டு அந்தளவுக்கு இல்லை, ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த வால்வு க்ளீன் பண்ணணும். அந்த வால்வு க்ளீன் பண்ணால் நம்ம ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிக்கணும். இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்கும், சின்னதுக்கு வந்து 58 பாயிண்ட்டும் பெருசு வந்து 77 பாயிண்ட்டும் இருக்கும். 77 அதை ரெடியாக வச்சுக்கிறீங்க. கீழே ரெகுலேட்டர் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம பயன்படுத்த டூல்ஸு என்ன, உங்களுக்கு ஒரு அடுப்புனா ஒரு அடுப்பு மட்டும் பாருங்கள். நான் மெக்கானிக்கினால ரெண்டையும் பார்க்குறேன், எனக்கு இதை பற்றின முழுமையாக தெரிஞ்சனால. ஆனால் கவனமாக இருக்கணும், பொறுமையாகவும் இருக்கணும். பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், இது வந்து காஞ்சி கிடக்கணும். பால், தண்ணி, சாம்பார் இதெல்லாம் எண்ணெய் அது இதுண்டு எல்லாம் காஞ்சி கிடக்கு. நீங்கள் உங்கள் கையில் கிடக்கு கத்தி கூட எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பேர் வேணுனாலும் சொல்லுங்கள், என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் தர்றேன். உங்கள் ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அதனால தான் அந்த டஸ்ட் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு டூ டைம்ஸ் க்ளீன் பண்ணுவாங்க, அது பார்க்க அழகாக இருக்கும் அடுப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்கும், ஒன்று பெருசாக வைக்கிறதுக்கும் இன்னொன்று சிம்மில் வைக்கிறதுக்கும். இந்த பெருசாக வைக்கிற ஹோல் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த டஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கிடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த சிம்மி ஓடி க்ளீன் பண்ண சொல்ல, அதுக்கு இந்த ஸ்பீடாமீட்டர் யூஸ் பண்ணுற குளிர்ச்சி கேபிள் தான் வேணும். ஏன்னா அதுதான் அந்த இதுக்குள்ளே போகும், சிமிடுக்குள்ளே நுழையிறது. அப்படின்னா உங்களுக்கு ஸ்டவ் பண்ணி தான் ஸ்டவ் பண்ணி பண்ணுது. இதுக்கு பேர் வந்து டிபிசரு. இது எதுக்குனா உள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா அது வெளியே வர்றதுக்காண்டி. இப்போ இந்த வால் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் டைட்டாக ரொட்டேட் ஆகுது. அது காரணம் என்னென்னா இங்கே காஞ்சி படக்கு கிரிசெல்லாம். இதுக்கு என்ன பண்ணுன்னா கரெக்ஷனில் மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். சும்மா அந்த கார்னரில் மட்டும் இந்த எண்டு தான் கணக்கு ரொட்டேட் ஆகுது, அதுக்கு ஒரு க்ரீஸ் ஸ்டெப்பை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவாகவே எடுக்கிறோம், அதாவது கடை ஏதாச்சும் தான் எடுக்கிறோம். நம்ம சுற்றி என்னென்ன ஓடுது எல்லா சவுண்டும் உங்கள் சைடில் வரும். இந்த இது உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும்னா ஹெட்ஃபோன் கிட்டே கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இந்த கிரீஸ் அப்ளை பண்ணுறேன், லைட்டை ஊதி விட்டு மறுபடியும் அப்படியே உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சு ரொட்டேட் பண்ணி
இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நேராக கொண்டு வந்துடும் மேலே. சில பேர்த்துக்கு வந்து டவுட் வரும் இந்த ஸ்க்ரூ எப்படி மாட்டணும் அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்கும் ரெண்டு பக்கமும், நீங்கள் ஒரு தான் வச்சு இப்படி மாட்டி பாருங்கள். இப்படி உள்ளே போதுன்னா இதே போதுமானது, இது கரெக்டாக இருக்குது. அதே பொசிஷன் எடுத்து அப்படியே உள்ளே அப்ளை பண்ணணும். இதுக்குள்ளே உள்ளே மாட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பியே டெஸ்டரோ உங்களுக்கு கிடைக்கிறது பயன்படுத்திக்கலாம். ஆனால் கவனம் முக்கியம் மறுபடியும் சொல்லிடுறேன், எனக்கு கேஸ் ஐட்டமில் இப்போ வரவேண்டிய ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்குறேன். முன்னாடி விட இப்போ ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜெட்டை மாட்டி விட்டு பெரிய அடுப்பு தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கு. அதுக்கான பாயிண்ட் வந்து 77 சொல்லியிருந்தேன், இது 58 பாயிண்ட்டு, அதனால் சின்னதாக மாட்டேன். நான் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் மாட்டேன், எங்களுக்கு கை காட்டுறோம். ஓகே, இப்போ நம்ம ஜெட்டை மாட்டியாச்சு. அந்த ஜெட்டுஸ்க்கான ஃபானை எடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைட் வைக்கிறேன். இதுதான் ஜெட்டுக்கு மட்டும் பண்ணது. இந்த டைட் வைக்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக விட்டு பண்ணக்கூடாது. இந்த எண்டும் இந்த எண்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு, அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதான். இப்போ இப்படி விட்டோம்னா கொஞ்சம் கறி பிடிக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைட் பண்ணிக்கிறது. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டைட் வச்சிங்கன்னா இந்த மண்டை மட்டும் தனியாக உடஞ்சி போயிடும், அப்புறம் இந்த வால்வே மாத்திரமே போயிடும். அதனால் கவனம் முக்கியம். இப்போ சின்ன பருவம் சின்னதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், எந்த பக்கம்டா எதிராக மாற்றுறோம் அப்படின்னு. டீப் பக்கம் வந்தாலும் சின்னது வரும், டீப்பை தாண்டி வர்றது பெருசு வரும். ஒன்று உங்களுக்கு அடையாளம் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ அதை மாற்றுறதுக்கான ஸ்க்ரூ இந்த போர்டில் மாட்டுறேன். அதே நேரத்தில் நம்ம பர்னரை க்ளீன் பண்ண மாதிரி இப்போ டாப்பையும் க்ளீன் பண்ணணும். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கசடு அதுன்னு இருக்கும். உங்களுக்கு சிறுகாணி ஏதாவது கையில் கிடச்சதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா சோப் போட்டு போட்டு விளக்குனாலும் அந்த எண்ணெய் கசடு காஞ்சது பால் ஆடை எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அடுப்பையும் நல்லா கழுவலாம். கழுவுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பற்ற வச்சுக்கலாம். லைட்டில் மக்கர் பண்ண நினைக்கிறேன், அதனால் நான் தீட்டி வச்சு பயன்படுத்திக்கிறேன். வரணுமே அடுப்பு தைக்கிறேன், இது ஓகே. இப்போ முன்னோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா அவுட்புட் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் கை பிடிக்காது. நம்ம சேனல் வீடியோ பார்த்துக்கு நன்றி, தேங்க்யூ.